हलो फ्रेंड्स वेलकम टू श्री बानु इल्लम इनकी नम्बर वो मल्टी डिज़ाइन चपाती से हस्बंड पैन चपाती रोम पिड़ी और मूणु वाले चपातीना रोम सूपर आसा सापड़वा अंदर चपाती प्रियर रेमे अधिकम ये वीटल चपाती दाँल सेवे अब कुछ डिसेन डिशन डिफ्रेंट डिफ्रंटा सेवे सो अंतमारी डिसेन डिशन से चपाती ना वो शेर पड़े वांग नम्म एप्पडी सेय्यलाम्नु इंद वीडियोक्कुल्ल पाक्कलाम। फ्रेंड्स चपातियில வந்து புல்கா நான் அப்படினு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டுருக்கேன் अभी नम्बर मव प्रिपरेशन अट्ठे पातको नम्बर डेरेक्टा डिसेन को वंदरला रोम लेंता वीडियो अब ना वो डिसेन को वंटे डेरेक्टा मव रेडी पड़ेदा ना काटले ना वो पत् बॉल कट ए पारें डिसेन से मुड़े नम्बर मोदी रउंडा शेप से इतक चपातिया अद्क वो नहीं तूची इतकें असैन से ना अलग वो நல்ல மெலிசா நல்ல அது இது நல்ல வட்டமா தேய்ச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் only கோதுமை மாவுல மட்டும் தான் செய்றேன் வேற எந்த மாவும் ஆட் பண்ணல இந்த மாதிரி நம்ம எல்லா பாலையும் இந்த மாதிரி நல்ல தின்னா தேய்ச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஒட்டாம வரணும் फ्रेंड्स அப்பதான் டிசைன் செய்யிறதுக்கு நல்லா வரும் அதனால தான் நான் மாவு தூச்சி இழுக்க சொன்னேன் இத பாருங்க இந்த மாதிரி டைப்ல ஒரு 10 சப்பாத்தி நான் இழுத்து வச்சிட்டேன் பாருங்க यूश्वल नम्बर चपाती वो वटमा अब दोस तवा पोटेपा अमन मॉडल इंब फर्स्ट मॉडल पाकल मेल ना वो आयिल तड़विक आयिल नहीं आयिल वाणा तड़विकल ना तड़विकल अष्ट ना आयिल तड़वें आयिल ना फा अल मेल और लाइटा और मड़प கீழ கீழ இருந்து ஒரு மடிப்பு அப்புறம் சைடுல இந்த பக்கம் ஒரு மடிப்பு அந்த பக்கம் ஒரு மடிப்பு அவ்வளவுதான் நல்ல சதுர ஷேப்புக்கு வந்துருச்சு இப்போ இத அப்படியே நம்ம தேய்க்க வேண்டியதுதான் இதே மாதிரியே சதுரமா இழுத்துற வேண்டியதுதான் ஆயில் தடவி இருக்கிறதுனால நல்ல லேயர் லேயரா வரும் फ्रेंड्स நம்ம தோசை தவால போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல லேயர் லேயரா வரும் नम स्क्वायर शेप से और डिज़ाइन मुड़ी नम डिज़ाइन से मेल अभी ऑयल अप्ले पण्णिक्कलाम मड़चरला मड़चे तुम अब तुर मड़क वेदा लाइटा तेजिक वेदा इत ट्रायंगल शेप वो सेकंड डिज़ाइन मुड़ी थर्ड डिज़ाइन से मेल ऑयल अप्ले पण्णिक्कला लाइट अभी कॉर्नर अभी मड़चिकटे वंदमना और अरुंगोन टाइप कड़ेकों आर कोण कड़ेकों पारेंगा
நல்லா தின்ன இழுத்துக்க வேண்டியதா திரும்ப சப்பாத்தியை. இப்போ ஃபோர்த் டிசைன். ஃபோர்க் வச்சு நல்லா ஹோல் பண்ணிக்கலாம். ஹோல் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு ஹோல் பண்ணிக்கங்க. அப்பதான் நீங்க வந்து தோசை தவால ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த ஹோல்ல எல்லாம் நல்லா ஆயில் போய் நல்லா ஃப்ரையா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நல்லா ஹோல் ஹோலா இருக்கணும், நிறைய ஹோல் போட்டுக்கங்க ஃபோர்க்ல. மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோவில் தெரியல ஹோலு, ஆனால் சுட்டு எடுக்கும்போது நல்லா ஹோல் ஹோலாக தெரியும். இப்போ நம்ம ஒரு ஃபிஃப்த் டிசைன் செய்ய போகிறோம். விசிறி மடிப்பு மாதிரி முனையும் பின்னையும் முனையும் பின்னையும் மடிக்கணும். திரும்ப மேலே தின்னா தேய்ச்சிடலாம். இப்போ சிக்ஸ்த் டிசைன் செய்ய போகிறேன். ஆயில் தடவிட்டேன். இப்போ நம்ம வந்து கத்தியில் கோடு போட்டுக்கலாம், நல்லா ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தியை. குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது சின்ன குழந்தைங்களாம் ஆசையாக சாப்பிடுவாங்க.
இப்போ 6th டிசைன் ஓவர் இப்போ நம்ம 7th டிசைன் செய்யலாம் இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ரோல் பண்ணனும் மெலிசா இருக்கமா ரோல் பண்ணுங்க ரோல் பண்ணிட்டு திரும்ப நல்லா தேய்க்கணும் நல்ல மெலிசா இழுக்கணும் ரோல் பண்ணிக்கிட்டே இழுத்தோம்னா நல்ல நீளமா வரும் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஆயில் விட்டு கொஞ்சம் ஸ்லோவா ஃப்ரை பண்ணனும் फ्रेंड्स ஏன்னா அப்பதான் உள்ள எல்லாம் நல்லா வேகும் இப்போ நம்ம லாஸ்ட் டிசைன் செய்ய போறோம் நான் ஒரு லேயர் எடுத்துர்க்கேன் இதுக்கு மேல நம்ம வந்து பட்டர் தடவிக்கலாம் बटर वो ना रूम टेम्परेचर मारे पाक इंब इ तड़वाम फा बटर तड़वें नाम पड़ी दोस सापो पातर अंत मेतड ना वो बटर मेल इटली पड़ी तूव पड़े இப்போ இது மேல இன்னொரு லேயர் போடலாம் போட்டு இது மேல திரும்ப பட்டர் தடவணும் நெய்யை விட பட்டர்ல செய்யுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இந்த டிசைன் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ நான் ஒரு கை அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துர்க்கேன் இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைனா அரைச்சிட்டு வந்தறலாம் இப்போ இந்த பட்டர் மேல இந்த பாதாம் பருப்பு பவுடர் போடுறேன் குறுன குறுனே இருக்க கூடாது ஏனா கட்டியா இருந்துச்சுனா சப்பாத்தி கிழிச்சிரும் சோ அதனால நல்லா கொஞ்சம் பவுடராவே வெச்சுக்கலாம் இப்போ இது மேல அடுத்த லேயர் வெச்சிரலாம் வெச்சிட்டு நல்ல ஓரத்துல நல்ல ஒட்ட வெச்சிரலாம் फ्रेंड्स நம்ம வந்து இழுக்க வேணாம் சப்பாத்தி கட்டையில இழுக்க வேணாம் சும்மா நல்ல ஒட்ட வெச்சிட்டு கையால நல்ல பிரஸ் கொடுத்துறலாம் நல்ல ஒட்டிக்கும்
இப்போ கத்தியால் நாலாக கட் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் இந்த ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் கொடுத்துடலாம். அப்போ தான் எதுவும் கொட்டாமல் இருக்கும். ப்ரெஸ் கொடுத்துட்டு எடுத்து வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எல்லா டிசைனும் சப்பாத்தி செஞ்சாச்சு. ஒரு 7 டிசைனில் செஞ்சுருக்கோம் பாருங்கள். சில ஐட்டத்தை வந்து கொஞ்சம் நிறைய ஆயில் விட்டு கொஞ்சம் ஸ்லோ குக்கிங்கில் செய்யணும். நல்லா மூடி போட்டு ஸ்லோ குக்கிங்கில் செஞ்சால் நல்லா உள்ளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அநேகமாக ஒரே டிசைன் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே பாய்.